எவரிஒன் வெல்கம் டு டிஎன்पीएससी ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல மெக்கானிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதல நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். சோ இதை யூஸ் பண்ணிதான் நிறைய லாஸ் மேக் பண்ற இடத்துல எல்லாம் வந்து இந்த டம்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் அதோட ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆஃப் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்துனே மெக்கானிக் அப்படின்றது என்ன அப்படின்னு ஜென்ரலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அதோட அந்த எஃபெக்டை தான் வந்து இந்த மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிள் பண்ணுற விஷயம் ஒரு மெக்கானிக் தான் ஸோ எக்ஸாம்பிளாக அது இருக்கட்டும் இப்போது இதை வந்து ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம் ஒன்று வந்து கைனமேட்டிக்ஸ் இன்னொன்று டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த கைனமேட்டிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து குறிக்கிறது தான் கைனமேட்டிக் இந்த ஆப்ஜெக்டை பற்றின மோஷன் குறிக்கும் ஆனால் அது எதுனால அந்த மோஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து வராது ஸோ இட்ஸ் கால் தஸ் கைனமேட்டிக் இங்கே டைனமிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஒரு நாள் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அது எதுனால மூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்றதுதான் டைனமிக் ஸோ கைனமேட்டிக் அப்படின்றது மூமெண்ட்டை மட்டும் பத்தி பேசும் அது எந்ததுனால மூவ் ஆச்சு அதோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது டைனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எந்த ஆக்ஷன் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறனால தான் அது மூவ் ஆகுது இல்லையா ஸோ அந்த ஆக்ஷனை மீன் பண்ணுறது தான் டைனமிக் ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ கைனமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த காரை வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ண பண்ண அந்த கார் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகும் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்டு ஸோ மூவ் ஆகுது இல்லையா ஸோ அந்த மூவமெண்ட்டை தான் வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைனாமிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அந்த காரை வந்து ஆக்சிலேட்டர் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறனால தான் அந்த ஆக்சிலரேட்டர் வந்து அங்கே அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியுது ஸோ அந்த ஃபோர்ஸை தான் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே இப்போது கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இது ஒரு நாலஞ்சு கேட்டகரைஸ் இதில் இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணோம்னா கைனமேட்டிக்ஸ் டாபிக் ஆயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ரெண்டு குவான்டிட்டி இருக்குது ஜென்ரலாகவே ஒன்று வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஸ்கேலார் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து மேக்னடியூடை மட்டும் தான் குறிக்கும் டேரக்ஷனை பற்றி இங்கே பேச மாட்டாங்க வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் போத் magnitude அண்ட் direction. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான question. ஸோ எங்கே வந்து ஸ்கேலாரும் வெக்டாரும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லை ஸ்கேலார் வந்து மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷனாக இல்லை வெக்டார் மேக்னிட்யூட் அண்ட் டேரக்ஷனான கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி மீன் பண்ணுவோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க இந்த இடத்துல ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறதான் நம்ம ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லேன்லாம் இருக்கிறப்ப அது ப்ராப்ளம் இல்லை இதே இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருக்காங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இந்த இந்த கர்வ்ஸ் டேரக்ஷன் எல்லாம் போய் தான் இங்கே வந்து அவங்கள அந்த என் பர்சனை ரீச் பண்ணணும் அப்படின்றது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா ஸோ இந்த பார்த்தா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஏ இருந்து பி பர்சனை ரீச் பண்ணிடலாம் விதவுட் இந்த கர்வ்ஸ் மூவ் ஆகாமல் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் அந்த ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்கேலர் குவான்டிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வெக்டார் குவான்டிட்டி நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன்றது என்னென்னா வெலாசிட்டி அப்படின்ற விஷயம் சேஞ்ச் ஆகுறது தான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இங்கே வெலா இங்கே இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது இட்ஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ சேஞ்ச் இன் வெலோசிட்டி பை டைம் இந்த இடத்துல டைமும் வந்து டிபெண்ட்டாக தான் இருக்கு வெலாசிட்டியும் டைமையும் வச்சு தான் ஆக்சிலரேஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் ஸோ ஆக்சிலரேஷன்ன்றது ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம ப்ரியோராக பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதை ஃபார்வர்ட் டேரக்ஷனில் ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வெலாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ இந்த கார் வந்து இந்த டேரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னா அதை வந்து அதோட ஸ்பீடை வச்சும் சொல்லலாம் அண்ட் அது எவ்வளோ தூரத்தில் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு விஷயமும் அங்க தேவைப்படுது இல்லையா சோ அதை தான் வந்து வெலோசிட்டி அப்படின்ற விஷயத்த சேஞ்ச் ஆகுறப்ப அக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் சேஞ்ச் இன் வெலோசிட்டி பை டைம் இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஜென்ரலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எவ்வளவு வேகமாக போகுது ஹவுஸ் ஃபாஸ்ட் அப்படின்ற விஷயம் சோ அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்பீட் அப்படின்ற விஷயத்தில் வரும் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ வேகமாக போகிறப்ப அந்த இடத்த வந்து நம்மளால் அப்டைன் பண்ண முடியும் ஸோ ஸ்பீடுன்றது ஒன்றும் இல்லை அந்த ஃபாஸ்ட் அப்படின்ற விஷயம்தான் அடுத்து வந்து இந்த யூனிட் ஆஃப் டைம் அப்படின்ற விஷயம் பார்க்குறப்ப வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த ஸ்பீடில் நம்ம போனோன்னா இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ இது நேரத்தில் நம்மளால் போக முடியும் அப்படின்ற விஷயம் வரும் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்ற விஷயம் தேவைப்படுது இட்ஸ் கம்ப்ளீட்லி எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஸோ ஸ்கேலார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மீன் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம எகைன் ஒரு கார் எக்ஸாம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெற ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே தவிர ஒரு ஸ்பீடுன்றதை அதுதான் மீன் பண்ணும் அது எந்த டேரக்ஷனில் போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அண்ட் இதோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம் நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரியாரா பார்த்தோம் டாபிக்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது தான் வந்து அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம அதுக்கும் முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இந்த மாதிரி கர்வ் லைனில் போய் ஒரு ரெண்டு பர்சன் ஃப இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணோம்னா அது டிஸ்டன்ஸ் அதோட ஸ்ட்ரைட் லைன் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் எதெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி ஸோ எதனால் இது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா இங்கே வந்து ஸ்பீடும் பற்றி பேசுகிறாங்க அண்ட் டைரக்ஷனும் பற்றி பேசுகிறாங்க ஒரு கார் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கார் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் பேர் ஆருக்கு போகுது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா ஈஸ்ட் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அதை தான் வெலோசிட்டி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை அ சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஓகே இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயம் வந்து கைனமேட்டிக்ஸ் ஸோ கைனமேட்டிக்குன்றது நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஒரு நாலு விஷயம் தேவைப்படும் ஸோ லைக் ஸ்பீட் அக்சிலரேஷன் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணோம்னா அதுதான் கைனமேட்டிக் அதாவது மூமெண்ட்டை பற்றி அந்த விஷயங்கள் இருக்கும் அந்த யூனிட்ஸ் வந்து எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா மோஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும் ஆனால் எதுனாலும் அந்த மோஷன் அக்கர் ஆகுது அப்படின்ற விஷயம் இருக்காது இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைனமிக்ஸ் ஸோ அந்த காஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் அப்ளை ஆகிறனால தான் அது மூவ் ஆகுது இல்லையா ஸோ அந்த ரீசன் சொல்கிறது தான் டைனமிக்ஸ் அப்படின்றது அதில் வந்து இது டைனமிக்ஸ் அப்படின்றதுல என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயம் வருது இட்ஸ் அ வெக்டார் குவாண்டிட்டி எகைன் ஸோ அந்த ஸ்கேலார் இது வெக்டார் இதுன்னு எல்லா விஷயத்துலேயும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோமா வெக்டார்னு சொல்கிறோமா அந்த மாதிரி ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா எல்லாத்துக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு இங்கன்னா ஒரு கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இந்த கல்லை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை தூக்குறோம் தூக்கி எகைன் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை த்ரோ பண்றோம் ஸோ தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இப்போ யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நியூட்டன் ஆர் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இப்போது டைனமிக்ஸோட அடுத்த கண்டினியூஷனா டைனமிக் யூக்ளிபிரியம் அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றது என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா அதோட சென்டர் ஆக்ஷன் தான் வந்து யூக்ளிபிரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் அது மாதிரி கடையில எல்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம் இந்த பிசிக்கல் பேலன்ஸ்ல வந்து இப்போ இந்த தராசு இப்படி தொங்க விட்ருக்காங்கன்னா இது நல் பாயிண்ட்ல அப்படி ஸ்ட்ரைட்டா நிற்கிது இல்லையா அதை தான் யூக்ளிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க ஃபார்வேர்டாவோ இல்ல பேக்வர்டாவோ இல்ல அப்வோர்டோ டவுன்வோர்ட் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னாலும் மேக்னெட்யூடு அப்படின்ற விஷயம் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதை தான் யூக்லபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் டைனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று வந்து டைனமிக்ஸ் இன்னொன்று கைனமேட்டிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் மெக்கானிக்ஸ் அப்படின்ற விஷயத்தோட பேசிக்கான விஷயங்கள் ஸோ இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் மேக் பண்ணுறது அண்ட் லாஸ் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் ஸோ இதில் நம்ம வந்து கொஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் யூனிட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கேலாக இருக்டாகிறதுன்ற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் சோ த நெக்ஸ்ட் ஒன்